ஒரு ஊரில் ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அவனுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்னன்னே தெரியலை. வாழ்க்கையில் எங்கே போனாலும் கஷ்டம், எதை தொட்டாலும் பிரச்சனை, என்ன வாழ்க்கடா இதுன்னு வாழ்ந்துட்டு இருந்தான். இந்த நிலைமையில் பக்கத்து ஊரில் ஒரு முனிவர் இருக்கிறதாகவும் அவர் மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதாகவும் கேள்விப்பட்டான். இதை கேட்ட உடனே ஆர்வமாக அந்த முனிவரை பார்க்க கிளம்பி போகிறான். அங்கே போய் அந்த முனிவர்கிட்ட, சாமி எனக்கு வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கையே பிடிக்கலை சாமி, நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் சாமி எப்படியாவது பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்குறான். அந்த முனிவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நான் உனக்கு ரெண்டு வேலை தரேன், நீ அந்த ரெண்டு வேலையை முடிச்சிட்டேன்னா உன்னோட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் சரி சொல்லுங்கள் சாமின்னு கேட்குறான். அந்த முனிவர் அவனோட கையில் ஒரு கிண்ணத்தை கொடுத்து அந்த கிண்ண நிறையா எண்ணெய் ஊற்றுறாரு. ஊற்றிட்டு, நீ இந்த கிண்ணத்தோட பக்கத்தில் இருக்க ஊர் வர போயிட்டு வரணும். அண்டு முக்கியமான நிபந்தனை, கிண்ணத்தில் இருக்க எண்ணெய் ஒரு துளி கூட கீழே சிந்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அவனும் சரின்னு நடக்க ஆரம்பிக்கிறான். எண்ணெய் சிந்தக்கூடாதுன்னு கிண்ணத்தில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு அந்த ஊர் வர போயிட்டு திரும்ப வர்றான். திரும்ப வரவும், என்னப்பா அவனோட பயணம் சந்தோஷமாக இருந்ததா அப்படின்னு முனிவர் கேட்குறாரு. அதுக்கு அவன், இல்லை சாமி, நீங்கள் என்ன சிந்தக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால நான் கிண்ணத்தில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு போயிட்டு வந்தேன், இதில் எனக்கு எதுவுமே சந்தோஷமாக தெரியலை சாமி அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட உடனே, சரி நீ இன்னொருக்கு அந்த ஊர் வர போயிட்டு வா, ஆனால் இந்த தடவை உனக்கு ரெண்டு நிபந்தனை அப்படின்னு முனிவர் சொல்கிறாரு. முதல் நிபந்தனை, முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு துளி எண்ணெய் கூட கீழே சிந்தக்கூடாது. ரெண்டாவது நிபந்தனை, வழியில் இருக்க விஷயங்களை நீ ரசிச்சுட்டு வரணும் அப்படின்னு முனிவர் சொல்கிறாரு. அவனும் சரின்னு நடக்க ஆரம்பிக்கிறான். போகிற வழியில் அழகான பறவைகள், மலைகள், மரம், செடின்னு எல்லாத்தையும் ரசிக்கிறான். அவன் திரும்ப வர்றப்ப அவன் முகத்தில் ஒரு குட்டி சிரிப்பு இருக்குது. ஆனால் முனிவர் அவனை பார்க்கவும் கோபமாகிறாரு. உங்ககிட்ட என்ன சொன்னால் என்ன செஞ்சுட்டு வந்திருக்க, ஒரு கிண்ணத்தில் இருக்கிற எண்ணெய் ஒரு துளி கூட கீழே சிந்தக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் நீ மொத்த எண்ணெயும் சிந்திட்டு வெறும் கிண்ணத்தை கொண்டு வந்திருக்கன்னு முனிவர் திட்டுறாரு. முனிவர் திட்டவும் அவனோட முகத்தில் இருந்த குட்டி சிரிப்பு மறைஞ்சு போகுது. மேலும் முனிவர் திட்டிட்டு, இன்னைக்கு என் மூஞ்சிலேயே முழிக்காத, நாளைக்கு வந்து என்னை பாருன்னு அனுப்பி விடுறாரு. அவனும் சோகத்தோடு வீட்டுக்கு போகிறான். அடுத்த நாள் முனிவரை பார்க்க திரும்ப கிளம்பி வர்றான். வந்து முனிவர்கிட்ட, சாமி வந்துட்டேன், எப்படியாவது எனக்கு என்னோடய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சாமி, இன்னைக்கு நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் சாமி, தயவு செஞ்சு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறான். சரின்னு முனிவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன்னை முதல் தடவை ஒரு வேலை கொடுத்து அனுப்பி விட்டேன், நீ அந்த வேலையில் மட்டும்தான் கவனம் செலுத்திட்டு வந்த, அதனால உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியலை. ரெண்டாவது தடவை உனக்கு ஒரு வேலையும் கொடுத்து வழியில் இருக்க விஷயங்களை ரசிச்சுட்டும் வரணும் அப்படின்னு சொன்னேன், ஆனால் நீ ரசிச்சுட்டு சிரிப்போடு வந்த, உன்னோட வேலையை பார்க்க தவறுனதுனால நான் உன்னை திட்டுனேன், உன் சந்தோஷம் போயிடுச்சு. இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி இல்லை ஒரு விஷயத்தை மட்டுமே சார்ந்து இருந்தனா உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. எப்போ நீ இந்த ரெண்டு விஷயத்தையும் சமநிலைப்படுத்துகிறியோ அப்போ தான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு முனிவர் சொல்கிறாரு. இதே மாதிரி தாங்க நம்மளும் வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கும். சிலர் படம் பார்க்குறது, கேம்ஸ் விளாட்றது, ஊரை சுற்றுறது, பிடிச்ச பைக்கு, ஃபோனு, கார் இதெல்லாம் வாங்குறது தான் சந்தோஷம்னு நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு இதெல்லாம் எரிச்சலாயிரும். அண்ட் லட்சியம், குறிக்கோள் இல்லாமல் கேளிக்கை மட்டுமே இருந்தால் அதுக்கு பெரிய சந்தோஷம் கிடையாது. இன்னும் சிலர் வேலை பார்த்து காசு சேர்க்கணும், செட்டில் ஆகணும், நமக்கு கிடைச்ச கடமைகளை பண்ணணும், இதெல்லாம் தான் சந்தோஷம்னு நினச்சிட்ருப்பாங்க. அவங்க ஒரு கட்டத்தில் அவங்க வாழ்க்கையில் திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க சேர்த்து வச்சிருந்த காசை தவிர எதுவும் இருக்காது, அதுவும் சந்தோஷம் கிடையாது. எப்போ நம்ம நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்கப்பட்ட வேலையவும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை ரசிக்கிறதையும் சமநிலைப்படுத்துகிறோமோ அப்போ தான் உண்மையான சந்தோஷத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் கிடைக்கப்பட்ட வேலைகளை செய்கிறது அண்ட் அந்த துறையில் சாதிக்கிறது மூலமாக வர சந்தோஷத்துக்கு பேர் யூடைமானிக் ஹாப்பினஸ். பொருள் ரீதியாக மற்றும் கேளிக்கைகள் மூலமாக வர சந்தோஷத்துக்கு பேர் ஹெடானிக் ஹாப்பினஸ். இதில் நம்ம ஒரு ஹாப்பினஸ்ஸாகவே சார்ந்திருக்கக்கூடாது. அப்படி சார்ந்து இருந்தோம்னா அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. இந்த ரெண்டையும் சமநிலைப்படுத்தணும். அப்படி சமநிலைப்படுத்தினா மட்டும்தான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் அண்ட் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் டு த மைண்ட் ஷோ.